வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான வெஜிடபிள் குருமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிடலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு 4 ஏலக்காய், அப்புறம் வெங்காயம் சேர்த்துடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் பூண்டு, 1 டீஸ்பூன் இஞ்சி சேர்த்துட்டு இந்த வெங்காயம் ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். வெங்காயம் வந்து ப்ரௌன் நிறமாக வேண்டாம். கூடவே ஒரு கிரீன் சில்லியும் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இது வேகட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா காய்கறிகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. குருமாக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வச்சிடலாம். பாத்திரம் மூடி வச்சுட்டு இதை வேக வைக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் வேகிற கேப்பில் வந்து ஒரு பேஸ் நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு மிக்சி பவுலில் கொஞ்சம் முந்திரி பருப்பு, இது தண்ணியில் ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி சோக் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 டீஸ்பூன் கசகசா, கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது நல்லா அரைச்சிடுங்க. நம்ம கேஷ்யூ கசகசா பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாத்திரம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்தாச்சு. இப்போ இதில் கேஷ்யூ கசகசா மிக்ஸ், அப்புறம் 1 கப்பு கோகனட் மில்க் சேர்த்துடலாம். ஒரு கப்பு தேங்காய் பால், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க.
2 நிமிஷம் வேக வச்சிரலாம் கொஞ்சம் மல்லியில சேர்த்துறலாம் நல்லா mix பண்ணிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிரலாம் இவ்வளவுதான் ஹோட்டல் ஸ்டைல் வெஜிடபிள் குருமா தயாராயிடுச்சு கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா subscribe பண்ணுங்க like பண்ணுங்க share பண்ணுங்க thank you